சக்தி எங்க மருமகனா வந்திருந்தா இப்ப எங்களோட வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும். அதுதான் நடக்காம போயிடுச்சு. ஆனா கரோலின் இடத்துல நீ வந்துட்டா உன்னை என் மகளாவும் அவனை என் மருமகனாவும் தான் பாப்பேன். கரோலின் இடத்துக்கு நீ வந்தாதான் சரியா இருக்கும். என்ன சொல்ற? யாரும் சக்தியை நினைச்சு கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சக்தி கூடவேதான் இருப்பா. இது போதும் எனக்கு. என்ன என்ன நல்ல விஷயம் எல்லாம் நடக்கணும், நாலு நட்சத்திரம் எல்லாம் பாக்கணும்ல. அதான் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள என்ன மிரட்டுறீங்க? பிரபு கால் பண்ணா, கமிஷனர் ஆபீஸ்க்கு போகணும். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். இருவரே ஏண்டா அப்படியே கேர்லின் மாதிரியே இருக்கால? சொல்றேன். பிரபு உனக்கு இங்க என்ன வேலை? கொஞ்ச நாளைக்கு யூனிஃபார்மே போட முடியாது. நீ போலீஸ் இல்லங்கறத மறந்துட்டியா? சார், யூனிஃபார்ம் போடலனா போலீஸ் ஆக முடியாதுதான். ஆனா நேர்மையும் தைரியமும் இருக்கிற வரைக்கும் நான் போலீஸ் தான். என் குடும்பத்தை வச்சு விளையாடிட்டல, மறக்க மாட்டேன்டா. சீக்கிரமாவே உன்னை திருப்பி அடிப்பேன்டா. அப்படியா? எப்பன்னு டேட்டும் டைமும் சொல்லுங்க, நான் இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கிறேன். சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்க. லேட் அடிச்சாரா? இல்லை மச்சான், கரெக்ட் டைம் தான். கமிஷனர் கூட இப்போ தான் வந்தார். அந்த மீனா இன்னும் வரலையா? இன்னும் வரலடா. அவங்க இப்போ அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்களா? இல்லை திவ்யா, மீனா சொசைட்டியில் பெரிய ஆளு, அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க மேலே கேஸ்லாம் ஃபைல் பண்ண முடியாது. அப்படின்னா இப்போ எதுக்கு கூப்பிட்ருக்காங்க? இப்போதைக்கு அவங்க மேலே நம்ம சொன்ன கம்ப்ளைண்ட்டை பற்றி விசாரிக்க தான் வர சொல்லியிருக்காங்க. திவ்யா, உள்ள கமிஷனர் என்ன கேட்டாலும் எல்லாத்துக்கும் தைரியமாக பதில் சொல்ல, எதை பற்றியும் பயப்படாத, சரியா? நீ தான் கூட இருக்கல, அப்புறம் எனக்கு என்ன பயம்? ஏய், சரி வாங்க உள்ள போ, வா. டேய் நில்லுங்கடா. திவ்யா ஒரு மாதிரியா பாக்குறா, சமாளிப்போம். வேற நம்மளை நாரா கிளிப்பாளே, எதுக்கும் அடக்கி வாசிப்போம். திவ்யா நல்லா இருக்கியாடா? இப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கேக்குற நீ? இல்லடா திவ்யா, நான் சொல்றத கொஞ்சம், நீ சொன்னது எல்லாம் கேட்ட வரைக்கும் போதும். என்ன மாதிரி ஆளியா நீ? சொந்தக்கார குடும்பத்துக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிருக்க? திவ்யா, நீ என்ன தப்பா புரிஞ்சிருக்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குடா.
உங்க மேல இப்பவும் எனக்கு அக்கறை இருக்குடா. யோ, சித்தப்பான்னு கூப்பிட்ட வாயால வேற ஏதாவது சொல்ல வச்சிடாத. விட்டா கெட்ட வார்த்தையிலே திட்டுவா போல் இருக்கு. சித்தப்பா சித்தப்பான்னு வீட்டுல எல்லாரும் எவ்வளவு பாசமா இருந்தாங்க உன் மேல. எந்த நல்லது கெட்டதா இருந்தாலும் உன்கிட்ட கேட்டுதானே செஞ்சோம். கூடவே இருந்த எங்களை அழுக்க பார்த்துட்டேல்ல. திவ்யா விடு. பூச்செடி இருக்கிற இடத்துல இப்படி ஒன்னு ரெண்டு விஷச்செடியும் இருக்கதான் செய்யும். வெட்டி போட்டுட்டு போனா போதும். ஏய், எல்லாம் உன்னாலதான்டா. நீதான் கூட இருந்து அவங்கள குழப்பிக்கிட்டு இருக்கடா. மவனை உனக்கு இருக்கடா. ஏய், என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? திவ்யா, இவனை நம்பாதடா. நான் சொல்றேன் கேளு. ஏய், இங்க என்ன உன் குடும்பத்தை சேர்த்து வைக்கவா வந்தோம்? இல்லங்க. டே சக்தி, போலீஸ் வரைக்கும் வர வச்சிட்டல்ல. கவலைப்படாதீங்க, சீக்கிரமே ஜெயிலு உள்ள வரைக்கும் போக வச்சிருவேன். ஆமாங்க, முடிஞ்ச என்னைக்கே உங்களை உள்ள அனுப்பிடுவோம். அது இந்த ஜென்மத்துல நடக்காதுரா. கண்டிப்பா நடக்கும். ஏன்னா ஒன்ன மாதிரி ஒருத்தைக்கு அடுத்த ஜென்மெல்லாம் இருக்காது. சோ உனக்கான தண்டனைய சீக்கிரமே வாங்கி கொடுத்துருவோம். உங்க கான்பிடன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு ராஜா. ஆனா போடி பசங்கடா நீங்க. உங்களை மாதிரி பல பேரை ஏறி மிதிச்சுட்டு வந்தவனா? உங்க ஹிஸ்டரி எல்லாம் கேட்க இப்ப எங்களுக்கு நேரம் இல்ல. உள்ள உங்களுக்கு வெயிட் ரெடியா இருக்கு, போலாமா? என்னடா ஹீரோ, கையில போட்ட கோடு எப்படி இருக்கு? கொஞ்சம் பொறுமையாடுறா. டேய், தேவையில்லாம பேச செத்துறாத. போலீஸ், உன் ஃப்ரெண்டு தான் என் கையால செத்துருக்க வேண்டியவன். மிஸ் ஆயிட்டான். வேண்டாம் ப்ளீஸ், அவன் வேணும்னே வம்பெடுக்கிறான். நீ கோவப்படாத. அதான் மேடம் சொல்றாங்கல்ல, அவங்க கையை பிடிச்சிட்டு பின்னாடியே போயிடு. அதுதான் நல்லது. இல்லன்னா உன் ஆள் போன இடத்துக்கு உன்னையும் அனுப்பிடுவேன். பொண்ணுலாம் விட்டு வச்சதே சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கலாம். நான் சொன்னது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? எதையும் மாத்தி பேசிடாதீங்க. பி கேர்ஃபுல். வாங்க. நேத்து வரைக்கும் என் பேச்ச கேட்டு நாய்க்குட்டி மாதிரி இருந்தவ இன்னைக்கு கை நீட்டி பேசுறா. இருக்கட்டும், பாத்துக்கிறேன். டே ருத்ரா, உள்ள நம்மள காப்பாத்திக்கிறதே முக்கியம். மீனாவை காப்பாத்துறது இல்ல. உன்னை எதுவும் கேட்டா நீ எதுவும் பேசிக்கிறாத. சரி அச்சா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சார், 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 அவங்க வந்துட்டாங்க சார். வர சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ சார். வாங்க. வணக்கம் சார். ஹலோ சார், வெரி ஹாப்பி டு மீட் யூ. ப்ளீஸ் சிட் டவுன். நீங்க போஸ்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நானே உங்களை நேர்ல பார்த்து வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மீட் பண்ணதுக்கு ஐ அம் வெரி சாரி. ஏப்பா, இப்படியே நல்லவங்க மாதிரி பேசிதான் ஊரை ஏமாத்துறீங்களா? என்ன சார் இது? கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்லாம பிஹேவ் பண்றாங்க. இவங்க பேச்ச கேட்டா என்ன இங்க வர சொன்னீங்க? ஏய் சக்தி, கொஞ்சம் சைலண்டா இருங்க. மிஸ்ஸஸ் மீனா, சொசைட்டில உங்களுக்கு இருக்கிற பேரையும் புகழையும் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவங்க உங்க மேல சொல்ற கம்ப்ளைண்ட கேக்கும் போது எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு சார். அபாண்டமா பொய் சொன்னா அதிர்ச்சியா தான் இருக்கும் சார். எது பொய்? இவ்வளவு நாளா எங்க அப்பாவை கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க.
இங்க ஹாஸ்பிடல் பேரை யூஸ் பண்ணி ட்ரக்ஸ் கடத்த வச்சிருக்கீங்க. இதுக்கு எங்க குடும்பத்துல இருந்த ஒரு ஆளே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார். என்ன சார் இது கேக்குறதுக்கே ரொம்ப ஸ்டூப்பிடா இருக்கு. நான் ட்ரக்ஸ் கடத்துறேனா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ். என்னோட ஸ்டேட்டஸ்க்கு நான் ஏன் சார் அந்த மாதிரி மோசமான வேலையெல்லாம் பார்க்கணும்? அந்த ஸ்டேட்டஸ்க்கு போனதே இந்த வேலையெல்லாம் பார்த்துதானே சார். இவங்க அண்ணியோட பேரை கெடுக்கிறதுக்காக இப்படி ஒரு ரூமர் கிரியேட் பண்ண பாக்குறாங்க சார். டேய் நீ பேசணும் வெயி. என்னடா பண்ணுவ? சக்தி பீ காம். சும்மாருங்க பேசமாட்டேன். அவங்க தான் டீசன்சி இல்லாம நடந்துக்கறாங்கனா நாமளும் அதே மாதிரி நடந்துக்கணுமா? எதுவா இருந்தாலும் கமிஷனர் சாரே சொல்லட்டும் சார். இவங்க எல்லாம் மோசமான கும்பல். பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க சார். சார் ஏதோ பொடி பசங்களா சொல்றத கேட்டு எதுக்கு சார் எங்களை அக்யூஸ்ட் மாதிரி கூட்டி வந்து உட்கார வச்சிருக்கீங்க? நீங்க மிஸ்டர் ஆர்கேவோட ஃபேமிலியா இருந்துகிட்டு எதுக்காக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா இவங்க மேலயோ ஏன் மேலயோ எந்த தப்பும் கிடையாது சார். மிஸ்ஸஸ் மீனாவ உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னோட பிசினஸ்க்காக இவங்ககிட்ட ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கேன் சார். அப்படித்தான் இந்த மேடம் எனக்கு தெரியும். ரொம்ப நல்லவங்க சார். இவ்வளவே எங்க அண்ணன் ஆர்கே கூட கடன்ல இருந்தப்ப இவங்ககிட்ட தான் ஃபைனான்ஸ் வாங்கி நான் அவருக்கு கொடுத்துருக்கேன். ஆர்கே வாங்கின பணத்துக்கான வட்டியோ அசலோ எதுவுமே இவங்க எனக்கு திருப்பி தரவே இல்லை சார். அது திருப்பி கேட்க போய் தான் இப்படி எல்லாம் கதை சொல்லி ஏமாத்துறாங்க சார். போய் சொல்றாங்க சார். உங்க அப்பா என்கிட்ட பணமே வாங்கலன்னு சொல்றியா திவ்யா? அது உண்மைதான். ஆனா அந்த பணத்தை கேட்டு மிரட்டிதான் எங்க அப்பாவை ட்ரக்ஸ் கடத்த வச்சிருக்காங்க சார். உங்க அப்பா ஏதாவது தப்பு பண்ணிருப்பாரு திவ்யா? அதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கமிஷனர் சார், இன்டர்நேஷனல் லெவல்ல நாங்க கார்மெண்ட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட ஹஸ்பண்ட் துபாயில ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பிசினஸ் மேன். இப்படி இருக்கிறப்ப நாங்க எதுக்கு சார் ட்ரக்ஸ் கடத்துற பிசினஸ் எல்லாம் பண்ணணும்? எங்க அண்ணி எங்களுக்கு இருக்கிற ட்ரஸ்ட் மூலமா எவ்வளவு பேருக்கு நல்லது பண்ணிருக்காங்க தெரியுமா சார்? அவங்களுக்கு இருக்கிற நல்ல பேரை ஸ்பாயில் பண்றதுக்கு தான் இப்படி எல்லாம் பழிய போடுறாங்க சார். நாங்க பழைய எல்லாம் போடல, உண்மையதான் சொல்லிட்டு இருக்கோம். என்னடா செல்லா எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற சார்? இங்க கூட நிக்கிற ரெண்டு பசங்க தான் இல்லாத பொருளாதான் சொல்லி இப்படி பேச வைக்கிறாங்க. யார் இல்லாததெல்லாம் சொன்னா? சொந்த கரரா இருந்துகிட்டு ஆர்கேவுக்கு துரோகம் பண்ணது நீங்க. மாவனே நீ மாட்டுவடா, உனக்கு இருக்கு உனக்கு. சார் எந்த ரீசனும் இல்லாம எதுக்காக இவங்க உங்க மேல இந்த மாதிரி ஒரு பழிய போடணும்? பணத்துக்காக தான் சார். பணத்துக்காகவா? எஸ் சார். வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க சார். எனக்கு என்னமோ பணத்தை கொடுக்க முடியாம தான் ஆர்கே இத்தனை நாள தலைமறைவா இருந்தாருன்னு தோணுது சார். எங்க அப்பா எதுக்கு சார் தலைமறைவா இருக்கணும்? அதான் சொன்னேன்ல, பணம் கொடுக்காம தப்பிக்கதான். எங்க கிட்ட மட்டும் இல்ல சார், இன்னும் நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனிலயும் பேங்க்லயும் ஆர்கே கடன் வாங்கியிருக்காரு. அந்த பணத்தை எல்லாம் கட்ட முடியாம தான் ஓடி போயிருக்காரு. போய் சார், சார் எல்லாமே போய் சார். உங்க அப்பாவுக்கு எங்கேயுமே கடன் இல்லைன்னு சொல்றியா? கடன் இருக்கிறதெல்லாம் உண்மைதான் சார். ஆனா எங்க அப்பா எங்கேயும் ஓடி போகல, இவங்க தான் கடத்தி வச்சிருந்தாங்க சார். கதையை கேட்டீங்களா சார்? அவரு தான் எனக்கு பணம் தரணும், அவரை கடத்தி வச்சுக்கிட்டு நான் என்ன சார் பண்ண போறேன் சார்? சார் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னோம்ல சார், அவங்களோட ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணி இறந்ததுக்கு எங்க அப்பா தான் காரணம்னு நினைச்சு அவரை பழி வாங்கிட்டு இருக்காங்க சார். இவங்களை பழி வாங்கி எனக்கு என்ன சார் கிடைக்க போகுது? என்னோட பாஸ்ட் லைஃப்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன். இவங்க தேவையில்லாம அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க சார். இவங்க நடிப்பு பார்க்க நாங்க வரல, இவங்க தான் எல்லா தப்பும் பண்ணாங்க.
இப்ப கூட ஆர்கேவை இவங்க தான் கொல்ல பாக்குறாங்க. சரி, இவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன சார் ஆதாரம் இருக்கு? என்ன சாட்சி கேளுங்க சார். எங்க அப்பா தான் சாட்சி. இந்த வர்றா. அப்ப அண்ணன் எந்திரிச்சு வரட்டும். அவர் கண்டிப்பா எங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்ல போறாரு. ஆமா ஆமா, நீங்க எல்லாரும் எவ்வளவு கேவலமானவங்கன்றத எங்க அப்பா வந்து சொல்லதான் போறாரு. எங்க அண்ணிய பத்தி ஏதாவது சொன்னா என்ன இது? பிஹேவ் யுவர்செல்ஃப். அவமானப்படுத்திருக்காங்க. இப்ப நாங்க என்ன சார் பண்ணணும்? இந்த கேஸ ஒரு டீம் ரெடி பண்ண சொல்லி விசாரிக்க சொல்லிருக்கேன். விசாரணைக்கு நீங்க ஒத்துழைச்சா போதும். கண்டிப்பா சார். மடியில கனம் இருந்ததுன்னா நாங்க பயப்படணும். எங்களுக்கு எந்த பயமும் இல்ல சார். வேணும்னா எங்க பாஸ்போர்ட்ட நாங்க ஒப்படைக்கிறோம். ருத்ரன், இதுல என்னோட பாஸ்போர்ட்டும் விக்ரமோட பாஸ்போர்ட்டும் இருக்கு. எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் ஆகுற வரைக்கும் நாங்க எங்கேயும் போக போறது இல்ல. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தி கோஆபரேஷன். திரும்ப விசாரணைக்காக எப்ப கூப்பிட்டாலும் வரணும். ஷூர் சார். சரி, இப்போ நீங்க போலாம். தேங்க் யூ. வாங்க. வரேன் சார். வரான்டா செல்லம். என்ன சார் உங்களை போக சொல்லிட்டீங்க? உங்களை உடனே அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுங்க சார். எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. முதல்ல நீங்க அவங்க மேல சொல்ற குற்றத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கர் எவிடன்ஸ் கொண்டு வாங்க. அப்பதான் அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். ஆமா, ஆர்கே இப்ப எப்படி இருக்காரு? ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு சார். சீக்கிரம் கான்ஷியஸ் வந்துரும். கான்ஷியஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் வந்து பேசுறேன் சார். அவங்க ஏற்கனவே ஆர்கேவை கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. டோன்ட் வரி, அதான் ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கேனே. ஆர்கேக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இப்ப நீங்க கிளம்புங்க. கிளம்புங்க. Thank you sir. Thank you sir. தாங்க சார். இந்த பாஸ்போர்ட்ட ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. எங்கேயும் மிஸ் ஆயிட கூடாது. ஓகே. என்ன சக்தி இப்படி ஆயிடுச்சு? இன்னைக்கே எங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். அது எப்படி நடக்கதான் போகுது? ஆர்கே சார் வாக்குமூலம் கொடுத்தா போதும். என்னடா, கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் வர வச்சுட்டா ஜெயிலுக்கே அனுப்பிடலாம்னு நினைச்சியா? இது என்ன கோர்ட்டா? நீ நினைக்கிற எதுவும் நடக்க போறதில்ல. கண்டிப்பா நடக்கும். உன் முடிவோட நாள் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதான். ஆனா நான் உனக்கு முடிவு கட்டுற நாள் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. என்னமோன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே உன் அப்பனையும் எங்க கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது, உன் ஹாஸ்பிட்டலையும் காப்பாற்ற முடியாது. உன் ஹாஸ்பிட்டல் என் கைக்கு சீக்கிரமே வரும். எதுவும் உன் கைக்கு வராது. ஆர்கே நாளைக்கு உண்மையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் உன் கைக்கு விலங்குதான் வரும். முதல்ல ஆர்கே அது வரைக்கும் உயிரோட இருக்கணும்ல. அவன் எப்படி வாயை திறந்து பேசுறான்னு நானும் பாக்குறேன்.
ஏங்க, கமிஷனர் ஆபீஸ்க்கு வெளியே நின்று இப்படி எல்லாத்தையும் பேசினீங்கன்னா அப்படியே உள்ள கூட்டிட்டு போயிடுவானுங்க. முடிஞ்ச ஆர்கேவை காப்பாத்து பாக்கலாம். திவ்யா இங்க பாடுறா, நான் சொல்ற கொஞ்சம் கேளு. செல்வநாயகம். என்னங்க? போலாம் அதானே, போங்க. டேய் வாங்கடா. என்ன சக்தி, குயில் விஷயம்லாம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கும் தெரியல. திரும்ப ஹாஸ்பிட்டல் அவங்க ஏதாவது? ஏய் அதெல்லாம் ஒன்றும் ஆகாத, நீ பயப்படாத. ஆமாம் திவ்யா, ஆர்கே சார் உண்மையை சொன்னால் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். சரி வா கிளம்பலாம். மச்சா போகலாம்டா. Thank you.